அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்ய பாரதி. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, துளசி. இன்றைக்கி வந்து கொரோனா இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் வந்துட்டு முக்கியமாக சிம்டம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் கொரோனா முதல் அலையில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து சிம்டம்ஸே இல்லாமல் கூட கொரோனா வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே நம்மளை தற்காத்துக்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத ஒரு வீடியோவாக நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, துளசி. துளசி தீர்த்தமாக நம்ம எடுத்துக்கும் போது நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். துளசி அப்படின்றது என்ன அப்படின்னா, எப்படி தீர்த்தமாக எடுத்துக்கிறது அப்படின்னா, ஒரு செம்பு பாத்திரத்தில் துளசி ஒரு 10 இலைகளை போட்டு வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து துளசி கூடவே வந்து கொஞ்சம் சிறிது பச்சை கற்பூரமும் அது கூடவே ஒரு ஏலக்காவும் போட்டுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த துளசி தீர்த்தம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் குடிக்கலாம். இது மூலமாக நம்ம சுவாசப்பாதையில் இருக்க சளி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ப்ளஸ் வந்து நமக்கு நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த துளசி தீர்த்தம் விஷயம் வந்துட்டு ஒரு சித்தா டாக்டர் சொன்னது தான். அதை தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி விஷயமா அடுத்த வீடியோ பாருங்கள். அடுத்ததும் நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் பாருங்கள். நன்றி.